கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். யோவான் 16:24 இதுவரைக்கும் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை, கேளுங்கள் அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர் இடத்துல அவர் சிலுவைக்கு போவதற்கு முன்பாக, அவர் மரிப்பதற்கு முன்பாக பல காரியங்களை அவர்களுக்கு சொல்லிக்கொண்டே வர்றார். அதுல ஒரு முக்கியமான காரியம் இதுதான். ரொம்ப என்ன சொல்றாரு, என்னிடத்துல கேளுங்கள், என் பெயர்ல என் நாமத்துல நீங்க ஒன்றும் கேட்காம இருக்கிற தைரியமா கேளுங்க, கேட்டா உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். உங்களுக்கு ஒரு பொருளை ஒருத்தர் கொடுத்தா எவ்வளவு சந்தோஷம் வருது? நீங்க கேட்கும் போதோ, உங்களுக்கு ஒரு பொருளை ஒருத்தர் கொடுக்கும் போது, ஒரு பரிசு கொடுக்குறாரு, நீங்க கேட்கறீங்க ஒருத்தர் தராருன்னா எவ்வளவு சந்தோஷமோ அதே தான் ஆண்டவர் இங்க சொல்லுகிறார். கேட்கறது தான் இப்போ நம்ம வேலை. சொல்லுங்க, நம்ம வேலை என்ன வேலை? கேட்கணும். அதான் சொல்றாரு, என்னை கேள். அருமையாக அந்த வார்த்தை பாருங்க, கேளுங்கள். சொல்லுங்க, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும்படி கர்த்தர் நிச்சயமா பெற்றுக்கொள்வீர்கள். என்ன அருமையான வார்த்தை பாருங்க, நிறைவா இருக்கும்படி, உங்க சந்தோஷம் ரொம்ப நிறைவா இருக்கும்படி நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் உங்களுக்கு தருவேன்னு சொல்லி வாக்கு கொடுக்கிறார். அப்போ என்னுடைய வேலை நான் கேட்கணும். நாம இங்கதான் என்ன பண்றோம், தப்பு பண்றோம். கேட்க நம்ம என்ன பண்றோம், தயங்குறோம். கேட்க ரொம்ப தயங்குறோம், பயப்படுறோம். அவர் எப்படி தருவாரா, ஆண்டவருக்கு சித்தம் இருக்குமா, இன்னும் பலவிதமான சந்தேகங்கள் பயங்கள் நமக்குள்ள இருக்குது. அப்படி இருந்தா நீங்க பெற்றுக்கொள்ள முடியாது. அவர் யாரு? நம்முடைய தகப்பன். கர்த்தர் யாரு? நம்முடைய தகப்பன். ஒரு தகப்பன் இடத்துல ஒரு பிள்ளைக்கு எவ்வளவு உரிமை இருக்குது. என்ன சொல்றாரு, அவர் நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து அவர் ஏற்றுக்கொண்ட அத்தனை பேரும் தேவனுடைய பிள்ளைகள் என்று அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அப்ப நீங்களும் நானே யாரு? தேவனுடைய பிள்ளைகள். நாம தேவனுடைய பிள்ளைகள். நமக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார், நமக்கு உரிமை இருக்கிறது. பிதாவானவர் நம்மேல் அன்பு பாராட்டி இருக்கிறபடியால் நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஆகவே அவர் என் மேல் அன்பு வைத்திருக்கிறார். அப்போ நான் உரிமை, எனக்குரிய உரிமை, எனக்குரிய சிலாக்கியம், எனக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறது. நான் தைரியமா போய் என்ன பண்ணலாம், கேட்கலாம். நான் கேட்காம நான் முடிவெடுக்க கூடாது. நான் எதுவுமே கேட்காம எப்படி தருவாரா தரமாட்டாரா அவர் அதெல்லாம் முடியுமா இப்படிலாம் நான் பார்த்துருக்கிறேன். சில பேரை தருவாரா தரமாட்டாரா, ஒரு அம்மாவுக்கு ஜெபம் பண்ண போமா சொல்றாங்க, அவர் இன்னும் கண்ணே திறக்கல எனக்குன்றாங்க. கண்ணே என்ன பண்ணலையா, திறக்கலையா? பாரு யோசிச்சுப்பார், அவர் கண்ணை திறந்து ஒரு பூமி எங்க அவர் கண்ணு உலாவுதுன்னு போட்டுருது பைபிள்ல. அந்த அம்மா சொல்றாங்க, எனக்கு கண்ணை திறக்கல. இப்போ இப்படிப்பட்ட மூட நம்பிக்கையெல்லாம் எடுத்துடணும் நம்ம லைஃப்ல இருந்து. வேதம் தெளிவாய் போதிக்கிறது, நீ கேளு. நீ கேட்டேனா உன் சந்தோஷமா இருக்கிற அளவுக்கு நான் உனக்கு என்ன பண்றேன், கொடுக்கறேன்ற என்ன வார்த்தை பாருங்க. அப்ப நான் ஏன் கேட்க கூடாது? தைரியமான கத்திரத்துல போய் என்ன பண்ணலாம், கேட்கணும். அது வந்து அவர் மரிப்பதற்கு முன்பாக எல்லாம் சொல்லி கொடுக்குறாரு சீஷருக்கு. சீஷருக்கு ஆச்சரியப்படுறாங்க, இப்படி சொல்றாரு, கேட்கிறாரு பாருங்க, என் நாமத்துல நீ ஒன்றை இது வரைக்கும் கேட்கல, இனிமேல் கேளுங்கன்ற, கேளுங்க, நிச்சயமா உங்க சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். அப்போ நம்ம கேட்பது என்னுடைய வேலை. இன்னைக்கு எல்லாம் ஆயத்தமாயிருங்க கேட்பதற்கு. பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க, அருமையான வார்த்தை. முதலாவது சங்கீதம் 2:8, இது ஒரு தீர்க்கதரிசனமான வார்த்தை. சங்கீதம் 2:8 என்னை கேள், அப்பொழுது ஜாதிகளை உனக்கு சுதந்திரமாகவும் பூமியின் எல்லை எப்படி தரா. ஆனா ஒரு ஆக்சிடென்ட் கூட இல்ல, எல்லாரும் அப்படியே துணிஞ்சத்தால நிமிராம அவ்வளவு இதுவா இருக்கிறீங்க. என்ன சந்தோஷமான வார்த்தை, என்னை கேள். என்ன சொல்றாரு, ஜாதிகளை உங்களுக்கு சுதந்திரமா தரேன், இந்த பூமியின் எல்லையை உங்களுக்கு சொந்தமா தரேன். இந்த ஊழியத்திற்கான ஒரு அருமையான வாக்கு தத்துவம். நீங்க எல்லாம் உண்மையா சொல்றேன், கேட்கணும். இந்த சிறுங்கட்டூர் எனக்கு தேவை. சொல்லுங்க, இந்த செய்யாறு பகுதி, இந்த சிறுங்கட்டூர் சொல்றாரு, என்னை கேள், ஜாதிகளை உனக்கு
தரேன்னா மக்கள், ஜாதிகள் என்பது ஜனங்கள், ஜனங்களை உனக்கு நான் தரேன், இந்த எல்லை உனக்கு சொந்தமா தரேன்ற. நேற்று கூட நாங்கள் பேசியிருந்தோம், இந்த பகுதியில் ஒரு பெரிய சபையை கர்த்தர் கொடுத்து இந்த சுற்றுப்புறத்தில் இருக்கிற எல்லா கிராம மக்களும் வந்து ஆராதிக்கும்படியான ஒரு ஸ்தலத்தை கர்த்தர் நமக்கு தருவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கேட்கணும். நீங்க நாம என்ன பண்றோம்? கேட்கறதுக்கு முன்னால நாம முடிவெடுத்துறோம். அதெல்லாம் மோசமான ஜனங்க, அப்புறம் இவங்க எல்லாம் வரமாட்டாங்க, அப்புறம் இன்னும் நிறைய சொல்லுவோம், இவங்க வரமாட்டாங்க, இவங்க மோசமானவங்க, அவங்க எல்லாம் அப்படி, இவங்க இப்படி கடின இருதயம் உள்ளவங்க, ரொம்ப கஷ்டம் எல்லாம் சொல்லிடுறோம். எப்படி இடம் வாங்க முடியும், எப்படி காசு தேவை சந்திக்க முடியும், நம்ம இதை தான் பேசுறோம். கர்த்தர் அதை சொல்லல, உன் வேலை என்ன, வாய் திறந்து நீ கேளு, நான் உனக்கு ஜாதிகளை கொடுக்கிறேன். எல்லாமே கர்த்தருடைய பிள்ளைங்க தான். நல்லா புரியுதுங்களா? ரட்சிக்கப்படாதவர்களும் ரட்சிக்கப்பட்டவர்களும் மாத்திரம், ரட்சிக்கப்படாதவர்களும் தேவனுடைய பிள்ளைகள் என்று வேதம் தெளிவாய் சொல்லுங்க. இயேசு நம்முடைய சொந்த ஜனங்களுக்காக மாத்திரம் அல்ல, சிதறி இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்காகவும் மரித்தார். அப்போ இன்னும் ஆண்டவரை அறியாது இருக்கிறவங்க தேவனுடைய பிள்ளைகள் தான். அப்போ நான் என்ன பண்ண போறேன்? நான் கேட்கிற ஆண்டவரே இந்த பகுதி எங்களுக்கு தாரும். ஜான் நாக்ஸ் கேட்டார் பார்த்தீங்களா, இந்த பட்டணத்தை எனக்கு தாரும் அப்படி கேட்டாரு. டிஎல் மூடி கேட்டார், இங்கிலாந்தை எனக்கு தாரும் கேட்டார். அவங்க காலத்தில் அப்படி நடந்ததுங்க, அதெல்லாம் பொய் இல்லை. இங்கிலாந்து தேசத்தை எனக்கு தாருன்னாரு, அசைச்சாரு டிஎல் மூடி இங்கிலாந்து தேசத்தையே. நம்ம என்ன பண்ண மாட்டோம்? கேட்க மாட்டோம். வாயுள்ள புள்ளதான் என்ன பண்ணுமா, எல்லாம் சொல்லுவாங்க, வாயுள்ள புள்ளதான் பொழைக்கும், கக்கரை புள்ளதான் தக்குவாங்க. நீங்க வாயை திறக்க மாட்டீங்க. வாயை திறந்து கத்துறக்கிட்ட என்ன கேட்கணும்? என்னை கேள், ஜாதிகளை தருவேன்னு சொன்னார். இன்னும் என் சொந்தக்காரங்களும் இன்னும் வராது இருக்கிறாங்க, இன்னும் என்னை சுற்றி இருக்கிற மக்கள் இந்த பகுதியில் இன்னும் வரல. இந்த இடத்துல ஆண்டவரே வந்து இந்த பகுதி மக்கள் எல்லாம் கத்தரை ஆராதிக்கணும். கண் சொருகி போயிருக்கிறாங்க, இன்னும் தேவனை அறியாமல் இருக்கிறாங்க, இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, நரகத்துக்கு நேராக போய் கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவரே இந்த ஜனங்கள் எப்போ வரப்போறாங்க கேளு. நாங்கள்லாம் முதல்ல கேட்டோம், ரட்சிக்கப்பட்டு வந்த உடனே இந்த சத்தியத்தை அறிந்த உடனே ஆண்டவரே எங்கள் அப்பா வரணும், எங்கள் அம்மா வரணும், எங்கள் அக்கா வரணும், எங்கள் சொந்த பந்தம் வரணும், அதுக்காக ஜெபம் அதையே கேட்டோம், அப்படியே கொடுத்தார். எல்லாமே வந்துட்டாங்க, அம்மா வந்துட்டாங்க, அக்கா வந்துட்டாங்க, அப்பா வந்துட்டாரு. எங்கள் அப்பா இது வரைக்கும் கோயிலுக்கு போய் நான் சின்ன வயசில் பார்த்ததே கிடையாது, பார்த்ததே கிடையாது, எந்த சாமியும் கூட மாட்டார். அவர் ஒரு வித்தியாசமானவர். ஆனால் நான் ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட பிறகு அவர் வந்து சர்ச்சில் உட்காந்துட்டார், உட்காந்து கத்தருக்குள்ள வந்தார். யோசிச்சு பாருங்க, நீ கேளுங்கிற ஆண்டவர், என்னை கேள், உனக்கு சந்தோஷமா இருக்கும்படி கர்த்தர் கொடுப்பார். நீங்க எத்தனை பேர் தீர்மானம் எடுக்கிறீங்க? நான் கேட்க போறேன், சொல்லாதீங்க இவர் மோசமானவர், இவர் குடிக்காரரு, இது இருந்தாது, இது வராது, இது நரகத்து தான் போவோம், இது உருப்படாது, அப்படி பேசக்கூடாது. அந்த வார்த்தை எடுத்துருங்க. கர்த்தர் சொல்லியிருக்கிறார், என்னை கேள், ஜாதிகளை உனக்கு சுதந்திரமாக தருவேன், பூமியின் எல்லைகளை உனக்கு சொந்தமாக தருவேன். ஆற்காடு தருவார தரமாட்டாரா? பாய் நல்ல தர சொல்லணும், சோத்திரம் கத்தர் தருவார் ஆற்காடு பகுதியை, இந்த பகுதியை கத்தர் தருவார். அவருக்கு ஜனங்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. பவுலை பார்த்து சொன்னாரு, இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு. கத்தர் சொன்னாரு, போய் பிரசங்கம் பண்ண போன்ற. அப்போ இந்த பகுதியில் நிறைய ஜனங்கள் உண்டு, இன்னும் நிறைய பேர் வரணும். 14,000 பேர் ஞானசனட்டாங்க ஒரு இடத்துல பார்த்தேன் நான் யூடியூப்ல. அதை பார்த்தவன் எனக்கு ஒரு சந்தோஷம், ஆண்டவரே எப்போ எங்க தேசத்துல நடக்க போகுது, இந்த ஊர்ல நடக்கணும். எத்தனை பேர் விரும்புறீங்க, அதை விசுவாசிக்கிறீங்க? நம்ம எல்லாம் ஒரு ஏரியில முடி குடிக்கணும், ஒரு நாளெல்லாம் நின்று ஞானசனம் கொடுக்கணும். இது செய்யாறுல வந்து டயர்டா என்ன, நான் ரெண்டு பேரும் அந்த பக்கம் இந்த பக்கம் குமாராயம் இந்த பக்கம் நானே நின்று கொடுத்து 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 அம்பிக்கு அம்பிக்கு அனுப்பிலே இருக்கல ஜனங்களை. அந்த காலம் வரும், எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அதை தான் சொல்றாரு, என்ன கேளு, உனக்கு ஜாதியை தர, பூமி எல்லையை சொந்தமா தர. புரியுதுங்களா? ஒரு நல்ல வியாபாரி தொட்டாருன்னா தூக்கிட்டாருன்னா முடிஞ்சு போச்சு, எத்தனை ஏக்கர் கணக்கில் இது இடம். புரியுதுங்களா? சபை கொடுத்துருவாங்க, எவ்வளோ நடக்குதுங்க, அற்புதத்தை நான் பார்த்துருக்குறேன். அப்படிதான் கர்த்தர் சொல்றாரு, அதான் சொல்றாரு, விசுவாசமா என்கிட்ட கேளு, கேட்காம நீயே ஒரு தீர்மானம் பண்ணிக்காத, இது வராது, நடக்காது, முடியாது, அதெல்லாம் எப்படியாயும் ஆகும்னு சொல்லாத. அந்த வார்த்தையும் வரக்கூடாது. நான் கேட்கிறேன், நிச்சயமா இந்த பூமியின் எல்லையை எனக்கு சொந்தமாக கர்த்தர் கொடுக்க போகிறார். இப்படி கேட்க கற்றுக்கொள்ளுங்க. நான் சொல்றேன், உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும்படி கர்த்தர் என்ன பண்ணுவார், தருவார். ஆண்டவர் அப்படிப்பட்டவர். அதனால தான் சொல்றாரு, என்னை கேள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்ள. அப்போ ஊழியத்துக்கு
தேவனுடைய ராஜ்யத்திற்கு, கர்த்தருடைய ராஜ்யம் வளரணும், கர்த்தருடைய பணி இந்த இடத்துல நிறைவேறணும். புரியுதுங்களா? இன்னும் இருள் இருக்கிற ஜனங்களெல்லாம் வரணும், அவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு நல்ல விசாலமான ஒரு இடம் தேவை. ஜனங்க வரணும், யாரும் அழியக்கூடாது. பைபிள் வசனம் சொல்லுது, ஒருவனும் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவர் அவருடைய ஜீவனை கொடுத்தார். ஒரு பொருள் கெட்டு போனா எங்க போகுது? அதே ஸ்ட்ரைட்டா குப்பைக்கு தானே போகுது. ஒரு பொருள் கெட்டு போச்சுன்னா நம்ம எங்கிட்டு போய் போடுறோம்? தூக்கி வெளியே நின்று அப்படி போடுறோம். அதுக்கு வேல்யூ அவ்வளவுதான். ஆனா நாம அப்படி கெட்டு போகக்கூடாதுன்ற அதுக்காகத்தான் ஆண்டவர் அப்படி செய்தார். புரியுதுங்களா? அன்னைக்கு எங்க சபையில ஒரு இன்ஸ்பெக்டர், அவரு எல்லாம் சேர்ந்து 7 பேர் சேர்ந்து வில்லிவாக்கம் பகுதியில் இருக்கிற அநேக வாலிபர்கள் ரட்சிக்கப்படணும், எல்லாம் வழி தவறி போகிறாங்க. நான் சொல்கிறது 92. அப்போ அவங்க உருண்டு உருண்டு இந்த பகுதி வாலிபர்லாம் எங்களுக்கு தேவைன்னு சொல்லி 7 பேர் சேர்ந்து ஜெபம் பண்ணாங்க. பண்ணிவிட்டு ஒரு யூத் ஃபெஸ்டிவல் ஒன்று வச்சாங்க. அந்த யூத் ஃபெஸ்டிவலுக்கு அப்புறம் தான் 120 வாலிபர்கள் வந்தார்கள். அதில் நானும் ஒருவர். பேசுவார் கொடுத்தாரா இல்லையா? வில்லிவாக்கத்தில் இருக்கிற ஐயாவுக்கு தெரியும். அந்த சுத்து வட்டாரத்தில் நிறைய வாலிபர்கள் அந்த சபையில் நிரம்பினாங்க. அந்த சபையில் அவங்க நிரம்பின பிறகு தான் அவங்க குடும்பங்கள் வந்தது. ஒரு வாலிப பையன் வந்தாலும் வீட்டில் இருக்கிற எல்லாரும் என்ன பண்ணாங்க? வந்தாங்க. அப்படி குடும்பங்கள்லாம் நிறைந்தது. தளபதி சினிமா பார்க்க போனேன், நானும் நேராக வந்துட்டேன் சர்ச்சிக்கு. டிக்கெட் வாங்க போகிறேன் தியேட்டரில் போயிட்டு. அந்த நேரத்தில் நான் வந்தேன். பேசு பாருங்க, அதுக்கு என்ன சொன்னால கேட்டால் எவ்வளோ நாளாக அதுக்காக ஜெபம் பண்ணாங்க. இந்த பகுதியை வாலிபரை தாரும் ஆண்டவரே நாங்கள் கொடுத்துட்டாரு. அவ்வளோ பேர் கொடுத்துருக்கிறாரு, நீங்கள் அத்தனை பேரும் ஊழியக்காரங்கிறாங்க. அதை தான் சொல்கிறாரு, கேளு. புரியுதுங்களா? வாயை திறந்து என்ன பண்ணா கேட்கணும். மனுஷன் கேட்காம கர்த்தர் எதையும் செய்ய மாட்டார். நீ வாயை திறக்காத வரைக்கும் அவர் ஒன்றும் பண்ண மாட்டார். புரியுதா? வாயை திறந்து என்ன பண்ணணும்? இந்த பகுதியை தாரும், இந்த எல்லை எங்களுக்கு தாரும் ஆண்டவர். இந்த பகுதியில் இருக்கிற ஒரு எத்தனை கிராமம்? 10 கிராமம் இருக்குமாமா? 10 இந்த சுற்றி 10 கிராம மக்கள் வந்து இந்த இடத்துல வந்து ஆராதிச்சா எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. ஒரு நைட் ப்ரேயர், ஒரு ஃபாஸ்டிங் ப்ரேயர், சபை கூடி வந்ததுல வந்து காலையில் ஆராதனை பண்ண எப்படி இருக்கும்? அந்த கிராமங்களே ஆசீர்வாதமா இருக்கும். அது ஏன் நடக்கக்கூடாது? அது நம்ம கையில தான் இருக்குது. நாம விசுவாசிக்கிறது இல்லை, நம்ம கர்த்தரை கேட்கறது இல்லை. ஏதோ நாத்திகமா வந்துமா, ஒரு 4 பாட்டை பாடணுமா, ஏதோ ஒரு காணிக்கை கொடுத்துமா, விட்டேன் சவாரி, அவர் ஆமேன்றதுல செருப்பு ரெடியா வச்சுக்கணும் போறேன். ஒழிச்சோம்னா பெரிய பலனை நம்ம என்ன பண்ணலாம் இந்த பகுதியில் பார்க்கலாம். அதுக்காக தான் தேவன் உங்களை என்ன என்ன பண்ணுறாரு வச்சிருக்கிறார். ரட்சித்து எதுக்காக சபையில் கூடி வச்சிருக்கிறாருன்னா இதுக்காக தான் வச்சிருக்கிறார். அப்போ நம்ம வேலை, இந்த ஒரு எல்லையை நமக்கு சொந்தமாக கர்த்தர் கொடுக்கணும், இந்த ஜனங்கள் வரணும். நான் கேட்டேன்னா நிச்சயமாக நான் சொல்கிறேன், சந்தோஷம் நிறைவாக இருக்கும்படி நீங்கள் பெற்றுக்கொள்வீர். அடுத்த முறைலாம் வந்து வரும்பொழுது சபை விசாலமாக இருக்கணும், 2 ஆராதனை 3 ஆராதனை நடக்கணும். நல்லா புரியுதுங்களா? அதுதாங்க சந்தோஷம் ஒரு மனுஷனுக்கு. ஜன திரட்சி ராஜாவின் மகிமை சொல்லுங்க. ஜன திரட்சி யாருக்கு மகிமை? ராஜாவுக்கு கர்த்தருக்கு மகிமை. அதை கர்த்தர் கண்டிப்பா செய்வார். அப்போ நீங்க கேட்க ஆரம்பிக்கும். 2வது ஒரு காரியத்தை நம்ம கேட்கணும், கேளுங்க. உங்களுக்கு தரான்ற யாக்கோபு முதல் அதிகாரம் 3வது வசனம். இல்லமா இல்ல அண்ணா, 5வது வசனம். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் எப்படி கொடுக்கிறாரா? சம்பூர்ணமா கொடுக்கிறாரா? கேட்க கடவன் அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். நல்லா கவனிங்க, எப்படி தரார் ஆண்டவர் ஞானத்தை? சம்பூர்ணமாக கொடுக்குறார். எப்படி சொல்லலாம்? அள்ளி கொடுக்குறாருன்னு சொல்லலாம். ஞானத்தை எப்படி தராரா? சம்பூர்ணமாக கொடுக்குறாரு.
அவரிடத்துல கேட்க கடவன் அவர் கடிந்து கொள்ள மாட்டாரு. நீ ஏன் என்கிட்ட கேட்கிற சொல்லிட்டு நம்மளை திட்டமாட்டாரு, கொடுக்கிறாரு. ஆனாலும் அவன் எப்படி கேட்கணுமா? சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு அப்படிப்பட்ட மனுஷன் கர்த்தரிடத்தில் எதையாகில பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. நல்லா யோசிச்சு பாருங்க, ஞானத்தை கேளுங்க. கர்த்தர்கிட்ட என்னத்தை கேட்கணும்? ஞானம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த உலகத்துல ஞானமா குடும்பத்தை நடத்தணும், ஞானமா வேலை செய்யணும், படிப்புக்கு ஞானம் தேவை, ஒரு குடும்பத்தை நடத்துறதுக்கு ஞானம் தேவை. புரியுதான்? அது இல்லாததுதான் கஷ்டம். இன்னைக்கு எவ்வளவுதான் கத்து லட்சக்கணக்கில் கோடி உங்க கையில குத்தா கூட ஞானம் இல்லைன்னா என்ன பண்ண முடியும்? யோசிச்சு பாருங்க, வீண் செலவாகுது இல்ல. சில பேர்கிட்ட காசு குத்தாதோட அவ்வளவுதான் அது உடனே அங்க டாஸ் மாதிரி போவோம், அங்க போவோம், இங்க போவோம், முடிச்சிடாது மறுநாள் ஐயோ அப்படி இருப்பேன். அப்ப ஞானம் ரொம்ப முக்கியம். கத்தர் சொல்றாரு, ஞானத்தை கேள், நான் உனக்கு நல்லா தரேன்ற. படிக்கிற பிள்ளைகளே ஞானத்தை கேள், திருமணமாய் குடும்பம் நடத்துறதுல ஞானத்தை கேள். இந்த குடும்பம் ஒன்றும் புரியலையா, எப்படி நடத்துறதுன்னு தெரியல, இந்த மனுஷன் பிடிக்கிறாரு அப்படின்னு சொல்லி இருக்காதீங்க. ஆண்டவரே இந்த குடும்பத்தை நடத்த எனக்கு ஞானத்தை கேளு. சம்பூர்ணமா கொடுக்கிறாரு உங்களுக்கு, சொல்றேன். நீ கேட்டா எப்படி தராரா? சம்பூர்ணமா கொடுக்கிறாரு. அவர் திட்டமாட்டாரு, கடித்து கொள்ள மாட்டாரு. ஆனா அது எப்படி கேட்கணுமா? சந்தேகப்படாம கேட்கணும், விசுவாசத்தோட. சந்தேகம் வந்தா பீச்சுக்கு போய் பாத்துக்கிறீங்களா? காற்றினால் அடிபட்டு அந்த அலை பாத்துக்கல பீச்சில் எப்படி வரா? அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான்? இப்படி போவோம். தருவாரா தரமாட்டாரா? கிடைக்குமா கிடைக்காதா? அந்த பீச் அலை எப்படி வரா? அப்படி அது போல ஆயிடும். தருவாரா தரமாட்டாரா? கொடுப்பாரா கொடுக்க மாட்டாரா? நடக்குமா நடக்காதா? அப்படி அண்ணமே கேட்டா தருவேன்ற. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஞானத்தை கேட்டா கண்டிப்பா ஞானத்தை கண்டிப்பா கொடுப்பாரு உனக்கு. சூப்பரா இருப்ப நீ. இந்த உலகத்துல நீ படிக்காம இருக்கலாம், ஒன்றும் தெரியாத இருக்கலாம், அதனால நீ சாதாரண நினைக்காத. எல்லாம் புரியுதுங்களா? தேவன் அவர் சாயல உண்டாக்கினார், அவரை போல உண்டாக்கி இருக்கிறார், அவரை போல நம்மளை படிச்சிருக்கிறார். எத்தனை படிக்காத சாதாரணமான ஒரு ஆளா நான் பாத்துக்கிறேன். யோசிச்சு பாருங்க, இப்பதான் என்னமோ சேமிப்பு அக்கௌண்ட்ஸ் என்ன சொல்ற சிட் பண்ணுன்றாங்க. வீட்டுல துட்டு சேர்த்து வச்சு வீடு கட்டின ஆளெல்லாம் ஒரு அம்மா படிக்காத சொல்றாரு. சேவிங் பண்ணும் போதா இப்பதான் இந்த கடையை 2002 நம்ம ஆரம்பிச்சேன். அந்த காசு திரும்ப எங்க வீட்டுல கொடுப்பேன். படிக்காத ஒரு தாய் எங்க வீட்டுல, அதை சேர்த்து வச்சு 2 பிள்ளைக்கும் 8 லட்சம் 4 லட்சம், இந்த பிள்ளைக்கும் இந்த பிள்ளைக்கும் 4 லட்சம் கொடுத்தாலாம் பாரு. என்ன சொல்லுவீங்க நீ? எப்படிப்பட்ட தாய் பாரு. அவங்க எந்த பிகாம் படிக்கல, எந்த பிஎஸ்சி படிக்கல. அந்த ஞானம் ரொம்ப முக்கியம். புத்தி உள்ள சிறி தன் வீட்டை கட்டுகிறாள். ஞானம் கட்டுமா வீட்டை? வாழ்க்கையை அப்படி கட்டணும். ஞானம் அதுக்கு தான் தேவை. அதுதான் சொல்றார் கர்த்தர், ஒருவன் ஞானத்துல குறைவா இருக்கிறதால் என்கிட்ட கேளு, உனக்கு நான் தரேன்றேன். சம்பூர்ணமா நான் கொடுக்குறேன், சந்தேகப்படாத, விசுவாசமா கேளு, உனக்கு நான் நிச்சயமா தரேன். டவுட்டே வேணாம், தருவாரா தரமாட்டாரா அப்படின்னு இருக்காது. அந்த சந்தேகம் வேணாம், கண்டிப்பா உனக்கு ஞானத்தை கொடுப்பேன். அந்த ஞானத்தினால நீ ஆசீர்வாதமா இருக்கலாம். நீ காரியத்தை வெற்றியா சக்சஸா செய்யலாம். ஒரு காரியத்தை எடுத்தா வெற்றியா முடிக்கலாம். ஒரு படிப்பு எடுத்தா சின்ன சின்ன பசங்கெல்லாம் படிப்புல தேர்ச்சி பெறல, உடனே தற்கொலை, அடுத்த முடிவு எங்க போயிடுறாங்க அப்படின்னா படிப்புல கடவுளா உனக்காது. அதாவது நீ ஃபெயில் ஆயிட்டு அதோட வாழ்க்கை போயிச்சா, அப்போ நாங்களாம் 10 தடவை செத்து போயிருக்கணுமே, ஒண்ணுமே இல்லையா படிப்புல. இவ்வளவு பெரிய முட்டையை வாங்கி வீட்டில் குத்துப்பேன், என்ன பண்ண முடியும்? குறிப்பிடாத பிள்ளைங்க நாங்க வீட்டில் ஸ்கூல்ல போய் எங்க அப்பா நிக்க வச்சு அந்த அளவுக்கு திட்டி அமைச்சாரு. என்ன பண்றது? எங்க அப்பா கேக்குறதுனால யாரா படிக்கல அப்படி இருக்கிற, என்ன பண்றது அப்ப நமக்கு? ஆனா அந்த மக்கள் எடுத்து தானே தேவன் யூஸ் பண்றாரு. இன்னைக்கு எது வேஸ்ட்னு சொன்னியோ அதை என்ன பண்றாரு? அதை எடுத்து உருவாக்கி இன்னைக்கு அற்புதமா நடந்துகிறார்ல. யோசிச்சு பாரு, அதான் கர்த்தர். அப்ப நம்ம வந்து அதை இது பண்ண கூடாது. படிப்பு வரல, ஆண்டவரே நீ ஞானத்தை கூட ஆண்டவர் நீ கேட்டு பாரு. நீ உன்ன மோல உன்னை படிக்கிறாலே இருக்க மாட்டேன். நீ பெஸ்ட் ஆயிடுவ, நீ டாப்பா, நீ தான் டாப்பா இருப்ப எல்லாத்துலயும். கேட்கறது இல்லை நம்ம. நாம என்ன பண்றோம்? என் படிப்பு வர மாட்டேது, ஐயோ ஐயோ, அதுதான் முடிஞ்சு போயிடுச்சு, அடுத்தது என்ன? எங்க மருந்து வாங்கலாம், எங்க ஏதோ வாங்கலாம், எதனா ஒரு முடிவு எடுத்துக்கிறது. வேண்டவே வேண்டாம். கர்த்தர் உனக்கு அருமையா சொல்ற, என்ன கேளுப்பா, உனக்கு நான் சம்பூர்ணமா கொடுக்குறேன் ஞானத்தை. சாலமோன் கேட்டான், ஆண்டவரே எனக்கு ஞானத்தை கூட ஆண்டவரே,
கர்த்தர் சொன்னாரு, இது வரைக்கும்